சென்னை கோயம்புத்தூர் திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட் 2024 எம்பிஎம்சிக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸில் எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் சர்டிஃபிகேட் அப்ளோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் இன்றைக்கி தாங்க. ஸோ இன்னையோட உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது, இதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் அப்லோடும் இன்றைக்குள்ளே பண்ணி முடிச்சிருங்க. ஸோ ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வரலை, அப்புறம் இந்த ஸ்கோர் கார்டு மார்க் ஷீட்லாம் இல்லை, ஸோ அதெல்லாம் வந்து ஹால் டிக்கெட்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து போஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் டிடி எடுத்து. ஸோ அது இன்னும் வரலை அப்படிங்கிறவங்களாம் இப்போதைக்கு கையில் என்ன இருக்குதோ அதை வச்சு சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணி ஃபேஸ் பண்ணிடுங்க, ஓகேவா? மறுபடியும் அவங்க வெரிஃபிகேஷன் அப்போது உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூவாக இருக்குது, தப்பாக அப்ளை பண்ணிருக்கீங்க, மறுபடியும் எங்களை வந்து கரெக்டானதை அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு போஸ்டல் வந்துடும், அதுக்கப்புறம் அந்த ஸ்கோர் கார்டு ஹால் டிக்கெட்டை வச்சு கரெக்டாக அப்லோட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து இருக்கிறத வச்சு அப்லோட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுங்க, ஓகேவா? இப்போது ஹால் டிக்கெட் இருக்குது, மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா ஸோ அந்த ஸ்கோர் கார்டு வைக்கிற அதே இடத்துல ரெண்டு தடவை ஹால் டிக்கெட்டே வச்சுருங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் தான் இருக்குது, ஸ்கோர் கார்டு இல்லை, ஸ்கோர் கார்டு அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு ஸ்கோர் கார்டு போஸ்டலில் வந்துடும், அதை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் மார்க் ஷீட் இல்லாதவங்க ரிசல்ட் வந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அட்டஸ்டட் வாங்கி வைங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அட்டஸ்டட் வாங்கி வச்சுருக்கீங்க, அட்டஸ்டட் வாங்காமே வச்சுருக்கீங்க. ஸோ அட்டஸ்டட் வாங்காமல் இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உடனடியாக போய் அட்டஸ்டட் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் 1 வீக்காகவே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் கால்ஸ் வந்திருக்கு. கால்ஸ் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து இஷ்யூ என்ன இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி தானே முடியுது, இதுக்கப்புறம் தான் அப்டேட் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த இஷ்யூவை கால் பண்ணி சொல்லிடுவாங்க, இல்லை மெயில் வரும் நான் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி நிறைய பேர் கால் வந்திருக்கு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட் தப்பாக இருக்குது, அந்த சர்டிஃபிகேட்டில் அட்டஸ்டட் வாங்கி அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களாம். ஸோ அந்த அட்டஸ்டட் வாங்கி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணுங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அட்டஸ்டட் வாங்காமல் அப்லோட் பண்ணியிருந்தால் மறுபடியும் அட்டஸ்டட் வாங்கி ரெடியாக வைங்க, அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இல்லைனா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸில் இன்கம்ப்ளீட் போடுவாங்க, அப்போ நீங்கள் ஃப்ரீஸ் அப்லோடு எனேபிள் ஆகும், மறுபடியும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதுவே ஒருவேளை வந்து நீங்கள் அட்டஸ்டட் வாங்கியே அப்லோட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கும் கால் வருது. ஸோ அட்டஸ்டட் வாங்கியே அப்லோட் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் நீங்கள் வந்து அட்டஸ்டட் வாங்கி வைங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன ரீசன்னு கேட்டுக்கோங்க. அட்டஸ்டட் அப்படின்னா சும்மா க்ரீன் இங்கில் சைன் வாங்கிட்டு வர்றது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து காலேஜோட சீல் அதில் இருக்கணும். அதாவது இப்போ உங்கள் பிரின்ஸிபல் கிட்டே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிரின்ஸிபல் அப்படின்னு சொல்லி உங்கள் காலேஜோட பேரோட சீல் இருக்கும் இல்லையா, அது இருக்கணும். இல்லைனா அட்டஸ்டட்னு தனியாக சீல் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு காலேஜில், அட்டஸ்டட்னே ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஷேப்லேயும் வந்து இருக்கும், ஓகேவா? ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தாலும் சரி, அட்டஸ்டட்னே ஒரு சீல் இருக்கும். அது கூடவே யார்கிட்ட வாங்கினீங்க, ஹெச்ஓடி கிட்ட வாங்கினீங்கன்னா ஹெச்ஓடியோட சீலு, பிரின்ஸிபல்கிட்ட வாங்கினா பிரின்ஸிபலோட சீலு அந்த ஷீட்டில் இருக்கணும். அது இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஓகேங்களா? பிகாஸ் நான் கூட இப்போ க்ரீன் இங்கில் சைனை போட்டு அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். பட் அது ஒரிஜினலாக உங்கள் காலேஜில் இருக்கிறவங்க தான் போட்டாங்களாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் அந்த சீலு, ஓகேங்களா? அதனால் அட்டஸ்டட் ப்ராப்பராக வாங்கணும் வித் சீலோட. நான் முதல் வீடியோலேயே அதை சொல்லியிருந்தேன், சீலோட வாங்குங்க அப்படின்னு. எத்தனை பேர் அதை காதில் வாங்குனீங்கன்னு தெரில. ஸோ இப்போது நீங்கள் வெறும் சைன் மட்டும் வாங்கியிருந்தீங்கன்னா மறுபடியும் காலேஜுக்கு போய் அதே பேப்பரில் சீல் மட்டும் வச்சு வாங்கிட்டு வாங்க. அட்டஸ்டட் அப்படிங்கிற சீல் இல்லைன்னா கூட பிரின்ஸிபல் ஹெச்ஓடின்னு சொல்லி தனியாக சீல் இருக்கும் இல்லையா, அந்த சீல் இருந்தாலே ஓகே தான். நீங்கள் வந்து காலேஜோட சீல் இல்லாமல் அட்டஸ்டட் வாங்கியிருந்தால் அது செல்லாது, காலேஜோட சீலோட அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூலு. ஸோ அதை தான் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு மேலே அட்டஸ்டட் வாங்க போகிறவங்க வித் சீலோட அட்டஸ்டட் வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அட்டஸ்டட் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம்ப்ளீட் போடுவாங்க, நீங்கள் உடனே அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதே போல் நிறைய பேர் சர்டிஃபிகேட்ஸு ஒரிஜினல் இல்லை ஜெராக்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது பிரச்சனை கிடையாது.
இருந்தாலும் ஒரிஜினல் கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதையும் கொஞ்சம் யோசிச்சு வைங்க. ஒருவேளை இன்கம்ப்ளீட் போட்டால் மறுபடியும் நம்ம ஒரிஜினல் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பாதியில் நிற்கிது ப்ரோ, பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறவங்க பேமெண்ட்டை இன்றைக்கி பண்ணுங்கள், இன்றைக்கி விட்டு அப்புறம் வரியே கிடையாது. ஸோ பண்ணிடுங்க, ஆல்ரெடி நான் ஒன் டைம் பண்ணிட்டேன் ப்ரோ, ஆனால் எனக்கு ரீஃபண்டே ஆகலை. அப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் மறுபடியும் பேமெண்ட்டை பண்ணிடுங்க. ஃபெயில்டில் தான் இருக்குது ஸ்டேட்டஸு அப்படின்னாலும் மறுபடியும் பேமெண்ட்டை பண்ணி சக்ஸஸ் பண்ணிடுங்க, அந்த பழைய அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிரும், ஓகேவா? ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறதால சர்டிஃபிகேட்ஸும் அப்லோட் பண்ணாதவங்க அப்லோட் பண்ணிடுங்க. ப்ரோ நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி ஃப்ரீஸ் பண்ணுங்கள். ஃப்ரீஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் ஆட்டோ ஃப்ரீஸ் ஆயிரும், ஓகேவா? ஸோ அது பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த வீடியோ விளையாட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணாமல் விட்டுருந்தாலும் ஆட்டோ ஃப்ரீஸ் ஆயிரும். அதை நினச்சி நீங்கள் பயப்படுத்தவில்லை. ஆனால் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ப்ராப்பராக அப்லோட் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும், இல்லைனா நடக்காது, ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான் வந்து எம்பிஏக்கு கரெக்டாக பண்ணிட்டேன் ப்ரோ, எம்சிஏவும் அப்ளை பண்ணியிருக்கேன், பட் எம்சிஏ இப்போ வேணாம், எம்பிஏ மட்டும் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க எம்பிஏ மட்டும் கரெக்டாக பண்ணியிருந்தாலே போதும், எம்சிஏ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, எம்பிஏ மட்டும் எடுத்துக்குவாங்க, ஓகேவா? ஸோ அது போக நிறைய பேர் எம்பிஏ எம்சிஏ ரெண்டுக்குமே பண்ணியிருந்தீங்க, அதில் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது மார்க் ஷீட்டு ஒன்று தான் ப்ரோ கேட்குது, நான் ரெண்டு மார்க் ஷீட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, கம்பைன் பண்ணி கொடுங்க. எம்சிஏ எம்பிஏ ரெண்டுக்குமான அந்த ஸ்கோர் கார்டை ரெண்டையும் சேர்த்து ஒரே பிடிஎஃபாக கம்பைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான் விஷயம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட், அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, எனக்கு டைம் ஏதாவது தருவாங்களான்னு கேட்டால் தெரியாது. ஒரு வேளை கொடுத்தா ரெண்டு மூணு நாள் கொடுக்கலாம், ஆனால் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஒரு வேளை கொடுத்தா ஓகே, கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் அதுக்காக வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் வந்து அப்ளிகேஷன் முடிச்சிருங்க. ஒரு வேளை சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ண கொஞ்சம் டைம் எடுக்குது ப்ரோ அப்படின்னா கூட மேபி நாளைக்கு கூட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் உங்களுக்கு, ஓகேவா? பட் நீங்கள் இன்றைக்கி பேமெண்ட் வரைக்கும் கூட இன்றைக்கி பண்ணிட்டீங்கன்னா கூட நாளைக்கு கூட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா உங்களோட பேமெண்ட் வரைக்கும் முடிச்சிருக்கிறதால சர்டிஃபிகேட் நீங்கள் மெயில் போடலாம், ஓகேவா? ஸோ அவங்களுக்கு மெயில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் மட்டும் நான் அப்லோட் பண்ணலை, ஸோ எனக்கு எனேபிள் பண்ணி கொடுங்கன்னா அவங்க எனேபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கூட நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். இப்போ தான் என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கிடச்சிது காலேஜிலேருந்து, நான் அப்லோட் பண்ணிடுறேன், பேமெண்ட் வரைக்கும் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட எனேபிள் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் பேமெண்ட்டு வரைக்கும் முடிக்காமல் இருந்ததுன்னா அது எல்லாமே இன்கம்ப்ளீட் ஃபார்ம்ஸு, அந்த அப்ளிகேஷன்ஸை எடுக்க மாட்டாங்க, அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ எக்ஸ்டெண்ட் ஆனால் ஓகே, எக்ஸ்டெண்ட் ஆகுமாலாம் நம்ம வந்து ஷுவராக சொல்ல முடியாது யாருக்கும். ஒரு வேளை எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸ்டெண்ட் ஆகலைனா எதுவும் பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் சொல்கிறது, அட்டஸ்டட் வாங்கி அப்லோட் பண்ணவங்க சீலோட அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும். சீல் இல்லாமல் அட்டஸ்டட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உடனடியாக காலேஜுக்கு போய் வித்து சீலோட அட்டஸ்டட் வாங்குங்க. ஆல்ரெடி அட்டஸ்டடே வாங்காதவங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட அந்த ரிசல்ட் வந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் மறுபடியும் சீலோட அட்டஸ்டட் வாங்கி வைங்க, இன்கம்ப்ளீட் போடுவாங்க, அப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்னும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க, தென் ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும், வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்போ அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து லைனாக அதுக்கப்புறம் லைனாக நடக்கும். வெரிஃபிகேஷன் ஆரம்பிச்சிருச்சுங்க, எல்லாருக்குமே வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போயிட்டுருக்குது ஒன் பை ஒன்னாக. ஸோ உங்களுக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னா கால் வந்திருக்கும், கால் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க வந்து இல்லைப்பா எனக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் கரெக்டாக இல்லை, மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி வாங்கி அப்லோட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ மறுபடியும் தப்பு பண்ணி இன்கம்ப்ளீட்டில் இருந்துகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு தடவை மிஸ்டேக் சொன்னாங்கன்னா மறுபடியும் சரி பண்ணி மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, முடிஞ்சால் பண்ணிடுங்க, ஓகேவா? இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும்.